ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிகே சார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு வீடியோ பார்க்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜானரில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் பிளஜிங் ஷேர்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ பிளஜிங் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க பார்த்தீங்களா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கன்ஃபார்மாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளஜிங் ஷேரை பார்த்தீங்கன்னா கவலை தேவையில்லை. மேபி இது வந்து அவங்க எப்போ தேவைப்படலாம் அப்படின்னா இந்த இது சம்மந்தமாக சர்ஜிங் ஷேர் சம்மந்தமாக ஒரு நியூஸ் வெளில லீக் ஆகுது அப்படின்னா அது அப்போ வந்து தேவைப்படலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த பிளஜிங் ஷேர் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனியை வந்து எட போடுறதுல இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா அப்படின்னு இட போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு வந்து பிளஜிங் ஷேரை பற்றி தெரியறது கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு எனக்கே வந்து இதை பற்றி ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளஜிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளஜிங்னால என்னது, உறுதிமொழி எடுக்கிறது இல்லை உறுதி கொடுக்கறது, ஓகேங்க. நான் இது மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது இது உறுதி கொடுக்குறது, இதுவும் அதே தாங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ வந்து இந்த பெரிய 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 கம்பெனிகள் தன்னோட கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படும். ஸோ அப்போ பணம் தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, இப்போ நமக்கெல்லாம் பணம் தேவைப்பட்டால் என்ன பண்ணுவோம், லோன் போடுவோம், ஏதாச்சும் கோல்டு லோன் போடுவோம், அடமானம் வைப்போம். அதே தான் இது, ஸ்டாக்ஸை கொண்டு போய் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் தன்னுக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸை கொண்டு போய் அடமானம் வைப்பார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ப்ரமோட்டர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணி ஐபிஓ கொண்டு வந்து அதில் வந்து அதிகபட்ச ஷேர்ஸை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கவர், டெசிஷன் மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கவர் வந்து தான் ப்ரொமோட்டர் அப்படிம்பாங்க, ஓகேங்களா. இது இல்லாமல் இப்போ எஃப்ஐடியே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொமோட்டர் வந்து கம்பெனியை வளர்ச்சிக்காகவோ இல்லை கம்பெனியில் கடன் அடைக்கவோ இல்லை வந்து கம்பெனி சரியாக ரன் ஆகலை ஏதோ ஒரு ரீசன், அந்த ரீசனுக்காக வந்துட்டு தன்கிட்ட இருக்க ஷேரை வந்து அடமானம் வச்சு லோன் போடுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அதுதான் வந்து பிளஜிங் ஷேர்ஸ். ஏன்னா ஷேர் அடமானம் வைக்க முடியுமா, ஆமாங்க அடமானம் வைக்க முடியுங்கிறது எனக்கு ஆக்சுவலாக வந்து இதை பற்றி நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ இந்த அடமானம் வைக்கிற சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பேங்க்கில் வைப்பாங்க, வெள்ளையாட்டை சடமான வச்சுருப்பாங்க சேவத்தில், பட் பேங்க்கில் வைக்கிறது வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். பேங்க்கில் கொண்டு போய் இவங்க ஷேர் அடமானம் வச்சாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு அவங்கள்ட்ட ஒரு 20% 40% ஷேர் இருக்குன்னா ஒரு 10% வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், 10% ஷேர் வைக்கிறாங்க. இந்த 10% ஷேர் வந்து இப்போ 100 ரூபா போயிட்டுருக்கு அப்படின்னா 100 ரூபா போயிட்டுருக்கு, ஸோ இதோட மதிப்பு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடன் வாங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த விஷயம். ஸோ இது வந்து நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன்கிட்ட இருக்க ப்ரமோட்டர் வந்து தன்கிட்ட இருக்கிற ஷேரை வந்து அடமானம் வச்சு பணம் வாங்குறாரு அப்படின்னாலே அப்போ ஃபினான்ஷியலாக அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து ஒரு 40% ஒரு 50% 70% ஷேர் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஒரு 10% வைக்கிறாங்கன்னா அது பெரிய ஒரு ஒரு பிரச்சனை கிடையாது, இல்லை ஒரு 5% 8% வைக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னும் சில கம்பெனி நான் வந்து இந்த பிரஜிங் ஷேர் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் சில கம்பெனி ஸ்டாக்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுகிட்ட இருக்கிற ஸ்டாக்கில் 50% ஸ்டாக்கை வந்து பிளஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளஜிங் இந்த ஷேர்ஸோட ஸ்டாக்ஸோட ஷேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஏறுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது ஏறுது ப்ரைஸ் அதோட ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா பேங்க் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது ப்ரைஸ் ஏறுது நல்ல விஷயந்தான், இந்த இவங்களும் வந்து பணத்தை வட்டி இன்ட்ரெஸ்ட் திருப்பி கட்டிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா வளரும் கட்டிட்டு இருப்பாங்க, ப்ரைஸ் ஏறுது, ஒன்றும் பிரச்சனை அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரைஸ் குறையும் போது, அதாவது வந்து இப்போ 100 ரூபா விற்கிறது 80 ரூபா வந்துருச்சு அப்படின்னா பேங்க்கு பயப்படுவாங்கல்ல. ஸோ நம்ம இதை நம்பி தான் கொடுக்குறோம், இது இறங்கிடுச்சுன்னா அவங்க கொடுக்காம வேணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தம்பி 100 ரூபா இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கும்போது வாங்கினா 80 ரூபா ஆயிடுச்சு, மிச்சம் 20 ரூபா லாஸ் ஆகுது, ஸோ அந்த 20 ரூபா வந்துட்டு எங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துரு. அந்த 20 ரூபா ஈச் அண்ட் ஸ்டாக் 20 ரூபா குறையுது அப்படின்னா அப்போ வந்து 10 ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு வச்சுருப்போமே, ஒரு ஸ்டாக் 20 ரூபா குறைஞ்சிதான் 200 ரூபா குறையுது, அந்த 200 ரூபாயை கட்டிடு அப்படிம்பாங்க. ஸோ இவங்க பிளஜ் வைக்கும்போது நிறையா வைப்பாங்களே, 5% கணக்கில் ஷேர்ஸ் வைப்பாங்க. ஸோ அது வந்து நிறையா இருக்கும், அப்போ அவங்க வந்து அது வேல்யூவேஷன் ஷேரோட வேல்யூவேஷன் குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ குறைஞ்சிச்சோ அவ்வளோ காசை வந்து திருப்பி கட்டணும். அதையும் இந்த கம்பெனி கட்டிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை அந்த கம்பெனி கட்ட தவறுனுச்சு அப்படின்னா பொதுவாக அந்த வார்னிங் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த காசை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த ஷேர்ஸை வந்து ஸ்டாக்ஸை விற்று தான் ஆகணும், விற்கிறதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அப்படி விற்றாங்கன்னா என்ன ஆகும், அப்போ ஃபினான்ஷியலாக கம்பெனி ஏற்கனவே டவுட்ஃபுல்லாக இருக்குது நமக்கு தெரியாமல். ஸோ இப்படி விற்றாங்கன்னா ஆகும், டக்குன்னு வந்து ஒரு ஹை வாலடிலிட்டி வரும், டக்குன்னு வந்து ஷேர்ஸோட வேல்யூஸ் வந்து படு பயங்கரமாக குறையும். இது யாரை மேஜராக பாதிக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை பாதிக்கும், ஓகேங்களா.
அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க, இது ஏறும் ஃபியூச்சர்ஸ் பண்ணுவாங்க இது ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களையும் பாதிக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து திடீர்னு நடக்கும், நம்மளால் வந்து இந்த விஷயத்த கம்பெனிக்கும் ஒரு பேங்க்குக்கும் நடக்கிற விஷயம் வந்து ஈஸியாக ப்ரெடிக் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நியூஸ் நான் பார்த்தது கிடையாது. அதாவது பிளட்ஜிங் பண்ணுறாங்கிற நியூஸ் வரும், அதுவும் லேட்டாக தான் வரும், உடனே உடனே அடுத்தடுத்த நாளாக வரும். இவங்க பிளட்ஜிங் பண்ணிக்காங்கிற நியூஸ் வந்து அந்த லேட்டாக வந்து நியூஸ்லேயே நான் நியூஸ்லேயும் வராது. நீங்கள் மணி கண்ட்ரோல் அந்த மாதிரி நியூஸில் பார்க்குறீங்கன்னா அது வரவே, ஐ மீன் அவங்க வந்து பிளட்ஜிங் பண்ணிக்க இந்த கம்பெனி எத்தனை எவ்வளோ பர்சன்ட் பிளட்ஜிங் பண்ணிக்காங்கிறது அந்த மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கான். பட் பிளட்ஜிங் பண்ண அடுத்த நாளே ஒரு நியூஸாக வருமான நியூஸாக வந்து நான் பார்த்ததே கிடையாது. என்ன செய்யல மட்டும்தான் ஒரு பீரியாடிக்கலாக வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க, இந்த 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 குவார்ட்டர்லேயும் அது என்ன பீரியாடிக்குங்கிறது எனக்கு மறந்து போச்சு. அந்த பீரியாடிக்கலாக அவங்க அப்டேட் பண்ணுறாங்க என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இந்த கம்பெனிலாம் பிளஜிங் ஷேர் பண்ணுறாங்க, இந்த கம்பெனியில் பிளஜிங் ஷேரை வந்து குறைச்சிருக்கு. ஏன்னா அந்த மாதிரியும் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க வந்து நல்லா லாபம் எடுத்து பிளஜிங் ஷேர்ஸ் வந்து குறைக்கவும் செய்வாங்க பணத்தை கட்டி. இந்த பார்ட் டைம் பேமெண்ட் மாதிரி நம்ம பர்சனல் லோனுக்குலாம் பார்ட் டைம் பேமெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி குறைச்சது, அந்த மாதிரி கேஸஸும் இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வரும், அதுவும் ஒரு பீரியடேக்காக வருமே தவிர்த்து பேங்க் விற்கிற நியூஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து அது குறையும். இது யாரை மேஜராக இன்வெஸ்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது இப்போ ப்ரைஸ் ஏறும்னு கணக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மேஜராக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் ஒரு கம்பெனியை இடம் போடும்போது ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்பாங்கல்ல, அதாவது கம்பெனியோட ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது, கம்பெனியோட தரம் எப்படி இருக்குது, கம்பெனியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தரம் தரவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்த கம்பெனி தாராளமாக நம்பலாமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப வந்து இந்த ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஃபேக்டர் வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், பிளஜிங் ஷேர்ஸ், அதாவது இதை வச்சு ஷேர்ஸை வச்சு அடமானம் வாங்குறது. அது வந்து ஒரு லைட்டாக ஸ்லிப் ஆகி பிரச்சனை ஆனால் கூட ஸ்ட்ரிப்னு டவுன் ஆயிரும், ப்ரைஸ் திடீர்னு இறங்கும், அன்எக்ஸ்பெக்டடாக இறங்கும், நம்ம வந்து நல்லா மாட்டிப்போம். இன்ஃபேக்ட் இன்னொன்று அந்த அன்எக்ஸ்பெக்டடாக இறங்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஷேர் அந்த கம்பெனியோட ஸ்டா ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சரியில்லைனு அர்த்தம், திருப்பி நம்மளோட பணத்தை மீட் எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது நடக்கிறதுனால பேட் நியூஸாக வேறு ஆகிடும், மற்ற இன்வெஸ்டர்ஸும் வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம அதிக பைசா வாங்கியிருந்தோம்னா செமையாக மாட்டிப்போம். அதே மாதிரி இந்த கம்பெனி திருப்பி மேலே வருமானம் தெரியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி கடன் வாங்கிருச்சு அப்படின்னாலே அதில் கட்ட முடியலை அப்படின்னாலே வந்து பிஸ்னஸ் நல்லா போனாலுமே இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த கம்பெனி போக போகுது, மேக்ஸிமம் போக போகுது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராபபிள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா போக போகுது தான் அர்த்தம். ஸோ அந்த பணத்தை வந்து ஸோ ரெக்கவர் பண்ணவே முடியாது நம்மளால். ஸோ இந்த பிளஜிங் ஷேர்ஸுங்கிறது அவ்வளோ ஒரு கீயான ஒரு ஃபேக்டர், இன்வெஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய ஃபேக்டர். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து இதை நோட் மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க, பார்க்க தேவையில்லை, இல்லை ஷார்ட் டேர்மில் இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது நடந்துச்சுன்னா அவங்க அவங்க பிளான் பண்ணியிருக்க மாதம் நடந்துச்சுன்னா, அவங்க ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்க மாதம் நடந்துச்சுன்னா சீனு தான், கன்ஃபார்மாக சீனு தான். ஸோ வந்து இந்த முக்கியமான ஃபேக்டர் தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்கள். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா என்எஸ்சியில் அப்டேட் பண்ணுறாங்க, பட் பிக்டோரியலாக ஒரு பிக்டோரியலாக பார்த்தா தான் கிளியராக பார்க்கறவங்க நல்லா தெரியும். பட் நான் வந்து எனக்கு எங்கே நான் பார்க்குறது பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா மணி கண்ட்ரோலில், மணி கண்ட்ரோலில் ஒரு ஒரு ஸ்டாக்கையும் எடுத்து பார்ப்பீங்கள. ஸோ அந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது நீங்கள் கீழே டவுன் போகும்போது எல்லா டீட்டெயில்ஸும் டவுன் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அதாவது ப்ரமோட்டர் எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்க, எஃப்ஐ எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்க, டிஏ எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதை ப்ரமோட்டர் ஹோல்டு பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க, ஒரு பார் டயக்ராம். அந்த பார் டயக்ராம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா திஸ் மச் பர்சன்டேஜ் வந்து இவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் பார் இருக்கும், அந்த க்ரீன் கலர் பார் எதாவது ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஷேர்ஸ் பிளஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்துட்டு ப்ரமோட்டர் தங்கிட்ட இருக்க ஷேரில் எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் ப்ரமோட் பிளஜ் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து 50%, 20%, 30%, 10%, 8%, அது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து அப்டேட் வந்து சீக்கிரமாக ஆகாது, ஏன்னா அப்டேட் வந்து என்எஸ்சியில் எப்போ அப்டேட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா வந்து கன்ஃபார்மாக அதை பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிடும், ஈஸியாகவே இருக்குது ஆக்சுவலாக வந்து மணி கண்ட்ரோலில் பார்க்குறதுக்கு. ஸோ பிளஜிங் ஷேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபேக்ட் ஈவன் பெரிய கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து ஷேர்ஸ் பிளஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப சின்ன அளவில் பண்ணியிருக்காங்க. ஏதோ பெரிய கம்பெனி பேர் மறந்து போய் 75% பண்ணியிருக்காங்க, 75% அவங்களோட ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் 8% வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து 8%ங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட், சின்ன பர்சன்டேஜ். அவங்க வந்து பிஸ்னஸும் பெரிய லெவலில் வேர்ல்ட் லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது. எந்த கம்பெனி 30-40%, அதாவது தங்கிட்ட இருக்க ப்ரமோட்டர் 30-40% பண்ணியிருக்கானோ அங்கே வந்து பெரிய ரிஸ்க்கு.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அந்த மாதிரி கப்பலில் தயவு செஞ்சு பிளஜிங் ஷேர்ஸ் பார்த்து ரீகன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த தடவை வந்து உங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது பிளஜிங்கை வந்து பிளஜிங் ஷேர்ஸ் வந்து ஒரு அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். சில பேர் நினைக்கலாம் நான் டெப்த் ஈக்விட்டி பார்க்குறேன், அதாவது வந்துட்டு லாங் டேர்ம் பாரோயிங் ஷார்ட் டேர்ம் பாரோயிங் நான் பார்த்தா வாங்குறேன் அப்படின்னா, லாங் டேர்ம் பாரோயிங் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்னா எனக்கு தெரிஞ்சு இது பிளஜிங் ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிறது கிடையாது, இதில் அந்த கேட்டகரி வரதே கிடையாது, இது தனி கேட்டகரியாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கவனமாக இந்த ஃபேக்டரையும் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபேக்டரையும் தயவு செஞ்சு இன்க்ளூட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.